பகவதி அம்மா வழிபட வேண்டிய பிரம்ம முகூர்த்தத்தின் ரகசியங்கள் பிரம்ம முகூர்த்தத்தின் பலன்கள் பிரம்ம முகூர்த்த பூஜையோட ரகசியத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அம்பாவோட படத்தை வீட்டில் வச்சு உங்களால் முடிஞ்சதை வச்சு நீங்க நைவேத்தியம் பண்ணி ஒரு செம்பு செம்பு மஞ்சள் நீரை வச்சு நீங்க பூஜை செய்யும் பொழுது அந்த நீரை வந்து நீங்க வீடு முழுக்க தெளிக்கும் பொழுது உங்களை விட்டு அனைத்து வகையான துஷ்ட சக்தியும் விலகி போயிடுவாங்க அம்பாள் வந்து உங்க வீட்டில் வந்து வசிப்பால் முப்பத்தி ஒரு மண்டல கால பூஜை வந்து நீங்க அம்பால வந்து அம்மை நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரி நாராயணா பகவதி நமகன்னு சொல்லி அம்மை நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரி நாராயணா பகவதிய நமக இந்த பதிவு பகவதி அம்மா வழிபட வேண்டிய பிரம்ம முகூர்த்தத்தின் ரகசியங்கள் பிரம்ம முகூர்த்தத்தின் பலன்கள் அப்படி பார்க்கிறப்ப இந்த பிரம்ம முகூர்த்தமாகப்பட்டது ஒவ்வொரு நாளும் விடியற்

அம்பாளுதான் காளியும் நமது தான் மகாலட்சுமியும் நமது தான் அப்படி பார்க்குறப்ப ஒரு ஆலயத்துக்கு போனால் நீங்கள் ஒரு தெய்வத்தை மட்டும் தான் வழங்க முடியும் ஆனால் நம்பது ஆலயத்தில் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் நம்பது அம்பாலாகப்பட்டவள் அனைத்து வகையான சக்திகளையும் கொண்டவள் அம்பாள் வந்து மாரியாயும் சோட்டானிக்கரை பகவதி தான் சரஸ்வதியும் சோட்டானிக்கரை பகவதி தான் மகாலட்சுமியும் சோட்டானிக்கரை பகவதி தான் துர்க்கையும் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் தான் காளியும் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் தான் மாரியும் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் தான் அப்படி பார்க்குறப்ப அனைத்து வகையான அம்பாளும் ஒரே தெய்வமாக இருக்கக்கூடியவ சோட்டானிக்கரை பகவதி அம்மன் தான் கால அவங்களுடைய நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது உங்களுக்கு வந்து சூனியம் மாந்திரிக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது உங்க உறவினர்களால் சம்பந்தப்பட்ட போராமை கந்திஷ்டி ஓமளிப்பு அல்லது நிறைய இந்த ஒரு வைத்திருச்சு சொல்லுவோம்

இந்த பிரம்மமூர்த்தி பூஜை ஆகப்பட்டது சோட்டானிக்கரை அம்பாள் வந்து நம்ம பகவதி அம்மன் வந்து உங்ககிட்ட சச்சுருவாக நேரடியாக குழந்தை ரூபமாக உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் விலக ஆரம்பிப்பாங்க உங்களுடைய எதிரிகள் அனைத்தும் வெட்டி விடுவாங்க மேலும் வந்து பார்க்குறப்ப இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையோட ரகசியத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அம்பாலா வழங்கும் பொழுது ஒரு நாற்பத்தி நாள் ஒரு மண்டல கால பூஜை வந்து நீங்கள் அம்பாலா வந்து அம்மை நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்னி நாராயணா பகவதியை நமகன்னு சொல்லி நீங்கள் அம்பாவோட படத்தை வீட்டில் வச்சு உங்களால் முடிஞ்சதை வச்சு நீங்கள் நைவேத்திய பண்ணி ஒரு செம்பு நிற செம்பு மஞ்சள் நீர் வச்சு நீங்க பூஜை செய்யும் பொழுது அந்த நீரை வந்து நீங்கள் வீடு முழுக்க தெளிக்கும் பொழுது உங்களை விட்டு அனைத்து வகையான துஷ்ட சக்தியிலும் விலகி போயிடுவாங்க மேலும் வந்து பார்க்குறப்ப அம்பாள் வந்து உங்க வீட்டில் வந்து வசிப்பாள் அம்பாள் வந்து உங்கள் வீட்டில் வந்து இருப்பாள் வீட்டுக்கு வா அம்மா அம்மை நாராயணா வீட்டுக்கு வாங்க அம்மா வந்து எனக்கு வந்து வீட்டில் கூடிய அனைத்து பிரச்சனையும் தீர்த்து கொடுங்கம்மான்னு கேளுங்க நிச்சயமாக வந்து உங்களுக்கு தீர்த்து கொடுப்பாங்க நீங்கள் நேரடியாக உங்களால் முடியுங்க நீங்கள் அம்பாளை வந்து பிரம்மமூர்த்த பூஜையில் வந்து நீங்கள் வழிபடுங்க இந்த பிரம்மமூர்த்த ரகசியத்தை வந்து நீங்கள் முதல்ல தெரிஞ்சிக்கங்க அனைத்து அனைத்து வகையான தடைகளும் விலகி போயிருங்க இது சம்பந்தமா உங்களுக்கு தெரியும்னா நேரடியாக நான் ஆலயத்தில் வந்து சந்திங்க உங்களுக்கு அதோட விளக்கங்கள் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமைகள் மேலும் வந்து பார்க்குறப்ப அந்த பிரம்மமூர்த்த பூஜை செய்யும் பொழுது அதில் வேறு ஏதும் பரிகாரங்கள் உங்களுக்கு தேவையானது செய்யணும் அப்படின்னா அதையும் நான் வந்து நேரடியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதன்படி நீங்கள் வந்து செய்யுங்க மேலே வந்து பார்க்குறப்ப இந்த பிரம்மமூர்த்த பூஜையை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு உண்டான அனைத்து தடைகளும் விலகி அப்போ நான் நிறைய நான் பார்த்துருக்கேன் நம்ம ஆலயத்துக்கு வந்தவங்களுக்கு நிறைய பெண்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசாயிருச்சு நிறைய ஆண்களுக்கு நாற்பத்தி அஞ்சு வயசாயிடுச்சு திருமணம் நடக்காமல் இருக்குது அவங்க அந்த பிரம்மமூர்த்த பூஜை பூஜை செய்யறப்ப அவங்களுக்கு உண்டான பலனை கிடைச்சி அவங்க வந்து சீக்கிரமா திருமணம் நடைபெற பெற்று பிள்ளைங்க கேட்க மாட்டேங்கிறாங்க கணவர் மனையை வந்து விட்டு போயிடுறாங்க வசியம் வசியம் வசியம்னு சொல்லி வசியம் செய்து நிறைய மக்களை ஏமாத்துறாங்க வசியம் செய்து நிறைய மக்களை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க பணம் புடிங்கிட்டு இருக்காங்க மந்திராவதியை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க பூசாரி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நான் அழைத்து வரவங்க நிறைய நான் வந்து நேரடியாக பார்த்துட்டிருக்கேன் இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பதினஞ்சு வயசுல கெட்டு போயிட்டு இருக்கான் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி அந்த மாதிரி இந்த பிரம்மமூர்த்த பூஜை கையில் எடுங்க இந்த பிரம்மமூர்த்த பூஜை கையில் எடுக்கிற இருக்கிறப்ப இந்த தீய அனைத்து குணங்களும் தீய அனைத்து செயல்களும் இந்த துரு செயல் அனைத்துமே உங்க குடும்பத்தை விட்டு விலகி போய் அம்பாள் மட்டுமே உங்க கூட இருப்பாங்க பிரம்ம பூஜை செய்யுங்க அன்பான வேண்டுகோள் அனைத்து மதத்தினரும் பிரம்மமூர்த்தம் செய்யுங்க அம்மாவோட படத்தை பெற்று செல்லுங்க தீபம் ஏற்றுங்க அம்மே நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரி நாராயணா பகவதி நமங்குற மாதிரி இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லுங்க இந்த ஸ்லோகத்தை உங்க வீட்டுல ஒளிபெற செய்யுங்க மேலும் வந்து பாக்குறப்பாணிக்கரை பகவதி அம்மன் நமது அம்பால வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அம்பால நீங்க பிடிச்சுக்கிட்டாவே போதும் உங்களை காத்து நின்று நல்ல வழி அழைச்சிட்டு உங்களுடைய அனைத்து வகையான பிரச்சனைக்கு ஒரே தீர்வு பிரம்ம முகூர்த்த பூஜை இந்த பிரம்ம பூஜை நீங்கள் நேரடியாக அம்பாள் மூலியமா தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நீங்க பிரம்ம பூஜை வீட்டுல இருந்து செய்யறீங்க நானும் நம்ம ஆலயத்துல மூணு மணிக்கு நடத்திருந்து இங்க பூஜை செய்வேன் என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த பிரம்ம பூஜை செய்யுங்க உங்களுக்கு என்ன வேணும் அனைத்தும் கேளுங்க அனைத்துமே வந்து உங்களுக்கு அம்பாள் வந்து அருள் பிடிப்பா அனைத்தும் உங்களுக்கு வந்து கொடுப்பா இதே இந்த பிரம்ம பூஜையின் ரகசியங்கள் மேலும் வந்து பாக்குறப்ப அனைவரும் ஆலயத்துக்கு அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல வாங்க இங்க நடக்கக்கூடிய குருதி பூஜை இங்க நடக்கக்கூடிய யாகங்கள்ல வந்து கலந்துக்குங்க உங்களுக்கு என்ன கே கேள்வி கேட்கணும் என் ஆலயத்தில் வந்து நேரடியாக கேளுங்க உங்களுக்கு விளக்கங்களை கொடுக்க வேண்டிய என்னுடைய கடமை அனைவருமே பிரம்ம முகூர்த்த பூஜை என்கிற இந்த ஒரு பதிவை வந்து கையில் எடுங்க இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து அனைவரும் கையில் எடுங்க அனைத்து வகையான தீங்களில் இருந்து விலகி வந்து வெற்றி பெறுங்க வெற்றி பெற்று அனைவரும் வகைகளை சேர்ந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழுங்க இதுவே போதும் மேலும் வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி இந்த ரகசியத்தை பற்றி அல்லது பூஜையை பற்றி வேற எந்த ஒரு தகவல் உங்களுக்கு வேணாலும் என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளுங்க வாங்க அம்பாவோட சேர்ந்து வாழுங்க பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு பிரம்மமூர்த்தத்தில் பூஜை பண்ணுங்கள் முடியாத பட்சத்துக்கு நீங்கள் காலை எட்டு மணிக்கு எந்திரிச்சாலும் சரி ஏழு மணிக்கு எந்திரிச்சாலும் சரி அம்பாளுக்கு விளக்கேற்றி தேங்கனை விளக்கேற்றி அம்மை நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரி நாராயணா பகவதி நமகன்னு சொல்லுங்கள் சொல்லி அம்பாவை வந்து வேண்டுங்க உங்களுக்கு அனைத்து காரியமும் வெற்றி பெறும் அம்மை நாராயணன்